Hi friends, let's welcome to BIHR channel. இன்னைக்கு நம்ம சேனலில் சிறிதானிய தோசை செய்கிறது எப்படி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு, ஒரு கிளாஸ் அவல், ஒரு கிளாஸ் நவனு, ஒரு கிளாஸ் கம்பு, ஒரு கிளாஸ் குதிரைவாளி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாசி பயிர் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தி டயட் ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் பாசி பயிர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கம்பு, நவனை, குதிரைவாளி எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் அவல் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ரெட் ரைஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு சின்ன செம்பில் 2 சேம்பு அளவு தண்ணி ஊற்றலாம். இது வந்து நீங்கள் நைட் ஊற போட்டிங்கன்னா காலையிலக்கி தோசை நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட தோசை மாவு ரெடி. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை. பெரியவங்களிருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சத்தான தோசை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட தோசை நல்லா வெந்துருச்சு. இதை வந்து சட்னி பொடிக்கு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.